சேலத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். பல்வேறு கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு பெருகும் ஆதரவு. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பல்வேறு கட்சிகள் ஆதரவு. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுகவின் ஊழல்களுக்கு துணை போகாதீர்கள். அரசு அதிகாரிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. போடாத சாலைகளை போட்டதாக கணக்கு காட்டி ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கின்றனர். சென்னையில் சாலைகள் குண்டும் குழியமாக காட்சியளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஜோக்கர் அரசாங்கம் நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். கல்லெறியும் அமைச்சர் இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என கடும் தாக்கு. தமிழை வைத்து பிழைப்பு நடத்தும் குடும்பம் திமுக. அறிவியல் தமிழை வளர்த்தது அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பெருமிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் நாளை கடைசி நாள் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் குளக்கரை பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடைகள் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திடீர் ஆய்வு. பொருட்களின் தரம் மற்றும் கைரேகை வைக்கும் இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் வாரிசு அமைச்சர் உதயநிதியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கழிவறை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழக அமைச்சர்கள் 20 மாதங்களாக முறைகேடாக சம்பாதித்த பணத்தை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கொட்டுவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் ஹெராயின் போன்ற 10 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். ஒருவரை கைது செய்து விசாரணை. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் ஒரே நாளில் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. திருப்பத்தூரில் பெண் வயிற்றில் சிசுவும் திருவண்ணாமலையில் 6 மாத குழந்தையும் உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சுமார் 1000 ஆயுஷ் மருத்துவ படிப்பு இடங்கள் காலி. மாணவர்கள் சேராததால் வேடிக்கை பார்க்கும் அரசு. கொடைக்கானல் மலைப்பகுதிகள் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்த மேகக்கூட்டங்கள். கடல் அலைகள் போலவும் வெண்பச்சுகள் போன்று பறந்து விரிந்து காணப்பட்ட மேகக்கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் வியப்பு. நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே உபரி புனித அந்தோணியார் திருத்தல பெருவிழா கோலாகலமாக துவங்கியது. பாளையங்கோட்டை மறை மாவட்ட முன்னாள் ஆகியோர் ஜூரு பால்ராஜ் கொடியேற்றி துவக்கி வைத்தார். கடலூரில் போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பி ஓடிய கொலை முகங்கள். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு.
ஒரு கிராம் 5,345 ரூபாய்க்கு விற்பனை. மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள எகிப்த் அதிபர் அல் சிசி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு. உத்தரப்பிரதேசத்தில் குடியிருப்பு கட்டடம் இடிந்து விபத்து. இதுவரை 14 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடரும் மீட்பு பணி. 13வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிப்பு. கடந்த ஆண்டு தேர்தல் பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்குகிறார். உளவு அமைப்புகளின் அறிக்கைகளை உச்சநீதிமன்ற கொலிஜியம் வெளியிட்டது மிகவும் கவலைக்குரிய விஷயம். மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை. சென்னையில் குழந்தைகளிடையே சுவாச தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. 50% முதல் 60% குழந்தைகள் இருமல் மற்றும் சளியால் பாதிப்பு. அமெரிக்காவில் தொடரும் துப்பாக்கி சூடு சம்பவம். வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு.